ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்னைக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த வேட்டேன் திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச் சமீபத்தில் செப்டம்பர் 20 நடைபெற்றது. அந்த ஆடியோ லான்ச்சில் நடைபெற்ற சூப்பரமான விஷயங்களை பற்றி அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வேட்டேன் ஆடியோ லான்ச்சில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்டத்தட்ட ஒரு 50 மினிட்ஸ்க்கு மேலே பேசியிருப்பார். நிறைய விஷயங்கள் பேசியிருப்பார், அதில் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து இந்த வேட்டையம் படத்தில் எப்படி கமிட் ஆனார்? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து சூர்யா நடித்த ஜெய் பீம் படத்தை வாட்ச் பண்ணியிருக்காரு. அந்த படத்தை டிஜே நானவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படத்தை வாட்ச் பண்ண பிறகு அந்த படம் சூப்பர் ஸ்டாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் டிஜே நானோடுக்கு கால் பண்ணி பாராட்டில், ஜென்ரலாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு படத்தை பார்த்தாருன்னா அவருக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த பர்டிகுலர் டைரக்டருக்கு கால் பண்ணி பாராட்டுவார். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டாருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பர் கதை இருந்துச்சுன்னா அவரோட சேர்ந்து படமும் பண்ணுவார். ஆனால் டிஜே நானோடுக்கு கால் பண்ணி பாராட்டில், ஏன்னா சூப்பர் ஸ்டார் என்ன நினச்சிருக்காருன்னா டிஜே நானவளுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு படம் நினச்சிருக்காரு. ஆனால் டிஜே நானவள் வந்து ஏற்கனவே 2 படம் டைரக்ட் பண்ணியிருக்காருன்ட்டு அப்புறமா தான் சூப்பர் ஸ்டார் தெரிஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டிஜே நானவள் யாரிடமும் அடிஷனல் டைரக்டராக ஒர்க் பண்ணலங்கிறதையும் அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிறாரு. இப்படி இருக்கும் பொழுது நம்ம சூப்பர் ஸ்டாரினுடைய டாக்டர் சௌந்தர்யா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிஜே நானவளுக்கு கால் பண்ணி ஏதாவது நல்ல கதை இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஒரு நாள் டிஜே நானவள் வந்து கால் பண்ணுறாங்க. அப்போ சூப்பர் ஸ்டார் வந்து பேசுகிறாரு, எனக்கு வந்து உங்களை போல் ஒரு மெசேஜ் படலாம் எனக்கு வேணாம், எனக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய ஸ்டைலில் ரசிகர்கள் கொண்டாடும் வகையில் ஒரு கமர்ஷியல் படமாக எனக்கு வேணும், அதை போல் கதை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்காரு. அதுக்கு டிஜே நானவள் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னால் லோகேஷ் நெல்சன் போல் வந்து ஒரு மாஸ் கதை எழுத முடியாது, நான் என்னுடைய ஸ்டைலில் கதை எழுதி கொண்டு வரேன், ஆனால் உங்களை வந்து வேறு ஸ்டைலில் இந்த படத்தில் நான் உங்களை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறமா நமக்கு கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து 100% வந்து அனிருத் தான் மியூசிக் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ரஜினிகாந்த் வந்து எனக்கு 1000 மடங்கு ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு டோபி கதை சொல்கிறாரு, அதாவது ஒரு டோபி வந்து அதாவது வாஷர்மேன் ஒரு டோபி வந்து ஒரு ஆட்டில் துணியை வச்சுட்டு அந்த துணியெல்லாம் ஒரு கழுத மலை வச்சு அதை கொண்டு போவார். ஏன்னா ரொம்ப தூரம் இருந்தால அந்த கழுத மலை துணியெல்லாம் வச்சு கொண்டு போவாராம். அந்த கழுதை ஒரு நாள் கானடைச்சிட்டு தான் அந்த டோபி அந்த கழுதையை தேடி 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 டயர்டாகி ஒரு மரத்துக்கு அடியில் உட்காந்துடுறாராம். அப்படியே சிரிச்சுக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டு அப்படியே இருக்கும் பொழுது அங்கே நிறையா சிஷியர்லாம் கூடிடுறாங்களாம். ஏன்னா இந்த டோபியை பெரிய நாணின்னு நினச்சிட்டு இருக்காங்களாம். ஒரு நாள் பார்த்தா அந்த கழுதை வந்து பக்கத்தில் திடீர்னு நிற்கிதான். ஐயோ என் கழுதை அப்படின்னு அந்த டோபி சொல்லுவாராம். உடனே அந்த சிஷியர்கள்லாம், ஐயோ நீங்கள் நாணி, நீங்கள் எழுந்துடக்கூடாது, நீங்கள் உட்காருங்க அப்படின்னு அந்த சிஷியர்லாம் சொல்கிறாங்களாம். நான் ஒரு டோபின்னு சொல்கிறாராம். இதுலேருந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த குட்டி ஸ்டோரியில் என்ன சொல்ல வர்றாருனா, நான் வந்து ஒரு நாணி கிடையாது, நான் ஒரு டோபி, எனக்கு நடிக்கலாம் வராது, எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, அந்த ஸ்டைலுக்காக தான் வந்து என்ன இந்தளவுக்கு ரசிகர்கள் என்னை கொண்டாடுறாங்க, என்னை இந்த உயரத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க,
எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, நான் அந்த பாதையிலே போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அமிதாப் பச்சனுடைய கதையை சொல்லியிருப்பார், அவர் எப்படி டவுன் ஆனார், அதுக்கப்புறம் அவர் எப்படி பெருசாக சாதிச்சார், இது போலாம் ஒரு ஸ்டோரியை சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் நம்ம ரொம்ப நல்லவனாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பார். அப்புறமா நம்ம அனிருத்தை பற்றி பேசியிருப்பார், அனிருத் வந்து என் பையன் மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ அனிருத்தை பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் படனாலே ஒரு நாலு படம் பண்ணியிருப்பார். ரஜினிகாந்துக்குனே ஒரு ஸ்பெஷல் எஃபோர்ட்ஸை போட்டு சும்மா தியேட்டரில் சும்மா தெருக்கி விடுவார். அவர் மியூசிக் பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே தெருக்கி விடும். லாஸ்ட்டில் ஜெயிலர் படம்லாம் பார்த்தீங்கன்னா தியேட்டரே தெருக்கும் அந்தளவுக்கு சாங்ஸ்லாம் என்ன மாதிரி இருந்துச்சு. இந்த காவால சாங்ஸு, இன்னொரு சாங் டைட்டில் சாங்ஸு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தியேட்டரே தெருக்கி விடுவாங்க. நம்ம சூப்பர் ஸ்டாருக்குனே ஒரு 200% எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்ஸ் போட்டு தெறிக்க விட்டுருப்பார். அதே போல் அனிருத்தினுடைய ஒரு 12 minutes பர்ஃபார்மன்ஸு, எல்லாருமே எழுந்து ஆடுறாங்க ஸ்டேஜில், சீட்டை விட்டு எழுந்து எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க. அதில் நம்ம சூப்பர் ஸ்டாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுவார். இதே போல் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அப்புறம் அதே போல் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து ஒரு வீடியோவை சும்மா இன்ட்ரோ வீடியோ மாதிரி போட்டிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தளபதியினுடைய விஜய் படம் கத்தி படத்தை காமிச்சிட்ருப்பாங்க. ஏன்னா கத்தி படம் தான் லைக்கா ப்ரொடக்ஷன் தயாரித்த முதல் படம், அதனால் அதை காமிச்சிருப்பாங்க. நம்ம சூப்பர் ஸ்டாரு என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, அதாவது எனக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்குது, எனக்குன்னு ஒரு பாதை இருக்குது, நான் அந்த பாதையில் போயிட்டுருக்கேன், அப்போ தான் நான் வாழ்க்கையில் இன்னும் மேலும் மேலும் போயிட்டே இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி போயிட்டுருக்கும்போது நிறைய கெட்டவர்கள் நிறையா வருவாங்க, அது நல்லவர்களும் வருவாங்க. அப்போ நிறைய தடைகள் வரும். அப்போ சில யுத்திகளை யூஸ் பண்ணி நம்ம சில நேரத்தில் அந்த நேரத்தில் கொஞ்சம் கெட்டவனாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ அந்த தடையெல்லாம் தகர தெரிஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம போகிற பாதையும் சரி, நம்ம எட்டக்கூடிய அந்த உயரத்தையும் அந்த டார்கெட்டையும் மீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வேட்டையனுடைய ஆடியோ லான்ச் வந்து ரசிகர்களுக்கு அனிருத்தின் இசை கொண்டாட்டம், ரஜினிகாந்தனுடைய பேச்சு ரசிகர்களுக்கு ஒரு பாடமாக இருக்குன்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நீங்களும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நம்ம ரஜினிகாந்த் என்ன வரி சொல்ல வராரு, உங்கள் கருத்துக்களையும் நீங்களும் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். என் வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.